ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி மனோகர் சேனல். இன்றைக்கி நாம் ராகி கொழுக்கட்டை, கேழ்வரகு மாவில் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு வெள்ளத்தை பொடியாக்கி வச்சுருக்கேன். அதை இது ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். அதோட கப்பால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுவோம். இந்த வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது இப்போ நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வெள்ளத்தை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மறுபடியும் அதே கடாயில் சேர்த்துக்கிறேன். அதோட 1 கப் அளவு துருவின தேங்காய் இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். வெள்ளத்தை நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரெண்டு கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துறேன். ஃபுல்லாக அப்படியே சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா ரசிஞ்சிக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பாதத்துக்கு மாற்றிட்டேன். இதை நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அப்படியே நல்லா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுதான் இது போல் பிடி உருண்டை தான் பிடிக்கிறேன். பிடி கொழுக்கட்டை இது போல் எல்லா மாவையும் நான் பிடிச்சிட்டு காட்டுறேன். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே தண்ணி கொதிக்கணும். அதனால் நான் இட்லி பாத்திரத்தில் 1 சொம்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே உருண்டையை பிடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு இட்லி தட்டில் நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதை உள்ளே வச்சுக்கிறேன். இப்போது நம்ம கலந்து வச்ச மாவு ஃபுல்லாக நான் கொழுக்கட்டைக்கெல்லாம் பிடிச்சிட்டேன். இதை நம்ம இந்த இட்லி தட்டில் அடுக்கிக்கலாம். இப்போ கொழுக்கட்டைகளை அடுக்கி வச்சு இது ஒரு 10 நிமிஷம் வேகணும். மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடலாம். நம்ம கொழுக்கட்டை வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றி ஆற விடலாம். நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான் நம்மளோட ராகி மாவு கொழுக்கட்டை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பஞ்சு போல் இருக்குது. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் நான் பண்ண இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.